உலக மக்களை தன்னோட நகைச்சுவை மூலமா கட்டி போட்டிருந்த சார்லி சாப்ளின் அவருடைய இளமை பருவம் உண்மையிலேயே வறுமையின் பிடியில கட்டுண்டு இருந்துச்சு. சின்ன வயதுல தாய் தந்தையரோட செலவழிக்க வேண்டிய அழகிய நாட்கள் எல்லாத்தையும் தனிமையோடவே செலவழிச்சாரு சார்லி சாப்ளின். அவர் சின்ன வயசுல ஹான்வெல் இல்லத்துல தங்கி இருந்தார். அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான துன்பங்களை அவர் சந்திச்சாரு தெரியுமா? ஹான்வெல் கடுமையான ஒழுக்க விதிகளை வலியுறுத்துற இல்லம். இங்க இருந்த போது தன்னோட தவறான நடத்தைகளுக்காக சாப்ளின் நல்ல அடிபட்டாரு. தலையில ஏற்பட்ட படர்தாமரை காரணமா தலைய மொட்டை அடிக்கப்பட்டது. அதிக கண்ணீர் உகுந்த நாட்கள் இவை அப்படின்னு பின் நாட்கள்ல சார்லி சாப்ளின் சொல்லிருக்காரு. இந்த துயரங்களுக்கு மத்தியிலையும் தான் உலகத்திலேயே சிறந்த நடிகர் அப்படின்னு சார்லி சாப்ளின் அடிக்கடி நினைச்சு பாராம். இந்த நினைப்பு தான் சாப்ளின அந்த துன்பத்துடைய சேற்றுல மூழ்க விடாம துணிந்து நிற்க வச்சிருக்கு. இத அவர் தன்னோட மகன் கிட்ட சொல்லிருக்காரு. ஹான்வெல் இல்லத்துல சார்லி சாப்ளின் பெற்ற துன்பங்களை தாங்கும் தன்மை சாப்ளினோட பிற்காலத்துல திரைப்பட ஆளுமையா மாறிய போது கை கொடுத்துச்சு. சாப்ளின் திடீர் திடீர்னு காணாம போயிடுவார். நாடோடி மாதிரி எல்லையற்ற மகிழ்ச்சியோட கம்பீரமா நீண்ட தொலைவுக்கு நடந்து போவாரு. இந்த நடை பழக்கம் அப்படிங்கறது அவருக்கு அதிகப்படியான ஆற்றலையும் முடிவெடுக்கிற தன்மையையும் கொடுத்திருக்கு. சாப்ளினுக்கு உணவு மேல பாதுகாப்பான வாழ்க்கை மேல நாட்டம் இருந்துச்சு. இந்த இரண்டுமே பால்யத்துல சாப்ளினுக்கு சரிவர கிடைக்காம இருந்ததுனாலதான். வாழ்நாள் முழுவதும் பரிபூர்ண காதலுக்காக வெறி கொண்டு அலைஞ்சாரு. ஆனா இறுதி வரைக்கும் அவர் அதை கண்டறியவே இல்லை. தன்னோட தொடக்க காலத்துல திரைப்படங்கள்ல கோபத்தோடவோ குரூரத்தோடவோ தன்னை துன்புறுத்துறவங்களை பழிவாங்க துடிச்சாரு சாப்ளின். பகைமை நிறைந்த பரிவற்ற உலகத்துல பிழைத்திருக்கிறது குறித்து அவரோட பிற்கால திரைப்படங்கள் நமக்கு வெளிப்படுத்துச்சு. 9 வயதுல சாப்ளின் நாட்டுப்புற நடன குழுல சேர்க்கப்பட்டாரு. இந்த குழுவினரோட இங்கிலாந்துல பெரும்பாலும் இசையரங்குகளுக்கு போற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த கோமாளிகளோட காமெடியன்களோட ஒவ்வொரு அசைவையும் நல்லா பார்த்து தனக்குள்ள பதிய வச்சுக்கிட்டாரு சாப்ளின். இந்த சூழல்ல 1901 சாப்ளினோட தந்தை குடிநோய் முற்றி மறைந்து போனாரு. சாப்ளினோட தாய் மனநோய் பிடித்து போனாங்க. பித்தி பிடிச்ச தன்னோட தாய கைய பிடிச்சுக்கிட்டு லண்டன் தெருக்கள்ல நடந்து போயிருந்தாரு. மனநோய் இல்லத்துல அனுமதிக்கப்பட்ட ஹன்னா 17 ஆண்டுகள் அங்கேயே இருந்திருக்காங்க. இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி கொண்ட சாப்ளினுக்கு 14 வயதுல ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில நடிக்க ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடைச்சது. இதுல நடிக்கிறதுக்காக சாப்ளின் இங்கிலாந்து முழுவதும் சுற்றினாரு. இந்த பிரயாணம் தவிர்த்து இடையில கிடைத்த நேரங்கள்ல ஸ்னூக்கர் விளையாடுறது, மது மாது அப்படின்னு பொழுத கழித்தாரு. 1913 சாப்ளின் கலிபோர்னியால இருக்கிற கீஸ்டோன் ஸ்டுடியோல சேர்ந்தாரு. அப்போ அவருக்கு வாரத்துக்கு $150 சம்பளம் கிடைச்சது. அது இதுவரைக்கும் சாப்ளின் சம்பாரிச்சிராத ஒரு தொகை. 1 வருஷத்துக்குள்ள சார்லி சாப்ளின் அமெரிக்காவோட மிக பிரபலமான நகைச்சுவை நடிகரா மாறினாரு. 1917 சொந்தமா ஸ்டுடியோவை கட்டினாரு. 1921 சாப்ளின் லண்டனுக்கு திரும்பிய போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரை சூழ்ந்துகிட்டாங்க. இப்போ அவரை தெரியாதவர் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அவருடைய பேராவது தெரிஞ்சிருக்கும். சாப்ளின் வாழ்ந்த காலத்திலையும் தன்னோட உண்மையான காதலை கண்டறியல. தன்னோட இறுதி நாட்கள்லையும் அவர் உண்மையான காதல் அப்படின்னு நினைச்சவங்க யாருமே அவருக்கு உண்மையாவே இல்லை. அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு அவரை நினைவு கூர்ந்து என்னைக்கும் அவரோட ஞாபகத்தை நம்ம நெஞ்சில வச்சிருப்போம். The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் குடுங்கள, பாத்து சொல்றேன். நீ பாத்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா?